ஐஸ்வர்யம் தரும் ஸ்ரீ ஸ்ரீனிவாச நித்தியஹோம சேவை அப்படிங்கிற ஒரு உன்னதமான பூஜை வாலாஜாபேட்டை ஸ்ரீனிவாச சுவாமி கோவிலில் நடந்துட்டு வருது. இந்த பூஜை என்ன விசேஷம்னா, சுவாமி விஸ்வரூப தரிசனத்திலிருந்து இந்த ஹோமமானது நடைபெற ஆரம்பிக்கும். விஸ்வரூப தரிசனம்னா கோ பூஜை, அதனை தொடர்ந்து சுவாமிக்கு விசேஷ அபிஷேகம், சுவாமிக்கு பல் தேய்ச்சி விடுறது, கால் அலம்பி விடுறது, கை அலம்பி விடுறது, சுவாமிக்கு அலங்காரங்கள்லாம் பண்ணுறது, பச்சகற்பூர திருமன் சாத்துறது, யக்ஞோபவீதம் போட்டு விடுறது, நைவேத்தியம் பண்ணுறது, இதனை தொடர்ச்சியாக சுவாமிக்கு பரிவார தெய்வங்களை பூஜை பண்ணுறது. நம்ம கோவிலில் மகாலட்சுமியாக பத்மாவதியும் அஷ்டலக்ஷ்மியும் பிரகாசிக்கிறா, அதோடு கூட 16 கை வச்ச சுதர்சனரும் யோக நரசிம்மரும் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுவும் யோக நரசிம்மரும், அதையும் இத்தனை பேரோடு கூட சுவாமி பிரகாசிக்கிற அந்த பிரபுவுக்கு 33 கோடி தேவர்களினுடைய பிரதான மூல மந்திரத்தை சொல்லி அவர்களுக்கு விசேஷ ஹோமமும் நடந்துட்டுருக்கு நம்ம கோவிலில். இதில் கடந்துக்கிறதுனாலேயே ஆஜன்ம கிருத பாபானாம் பிராயச்சித்தம் தினே தினே, யார் எதை வேண்டுகிறார்களோ அவர்களுக்கு அந்த தெய்வத்தின் மூலமாக ஸ்ரீ ஸ்ரீனிவாச பகவானே இந்த அருளை புரிகிறார் அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. படிப்பு வேணும்னா சுவாமி ஹயக்ரீவரை வழிபடணும்னு சொல்கிறோம், வியாதிக்காக தன்வந்திரியை வழிபடணும்னு சொல்கிறோம். இத்தனை தெய்வத்துக்கும் ஒரே சமயத்தில் ஒரே நாளில் ஹோமம் பண்ணி அந்த பிரசாதத்துடைய அந்த அக்னியை ஸ்ரீ ஸ்ரீனிவாச சுவாமியினுடைய திருவடியில் சமர்ப்பணம் பண்ணி இதை பூர்த்தி செய்கிறதுனால மட்டுமே யத்யத் காமயத்தே சர்வம் லப்யத்தே நாத்திர சம்சயகா, யார் எதை வேண்டுகிறார்களோ அது அப்படியே நடக்கிறது அப்படிங்கிற மாதிரி சாஸ்திரத்தில் சொன்ன பிரகாரம் அத்தனை பக்த பெருமக்களுக்கும் ஸ்ரீனிவாச பகவான் அருளி செய்கிறார். அப்பேற்பட்ட இந்த ஐஸ்வர்யம் தரும் நித்தியஹோம சேவையில் பக்தர்கள் அனைவரும் கலந்து கொண்டு எல்லாம் வல்ல ஸ்ரீ ஸ்ரீனிவாச சுவாமியினுடைய பரிபூர்ண அருளுக்கு பாத்திரமாகும்படி கேட்டுக்கொள்கிறோம்.